கடைசில எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு பார்த்தையா இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் ரோஹித் சர்மா பேன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா மேல செம கடுப்பாயி ட்விட்டர்ல ரிப்பு ஹர்திக் பாண்டியா அப்படின்றாங்க ட்ரெண்ட் பண்ற அளவுக்கு வந்து வந்துட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஹர்திக் பாண்டியாவை மும்பை கேப்டன் ஆகினால ரோஹித் சர்மா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு தான் வந்து இப்படி இருக்க சமயத்துல இந்த கோவம் வந்து இப்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க இப்ப வந்து என்ன இருக்குன்னா ஐபிஎல் வந்து கிட்ட வரனால ஒவ்வொரு டீமும் அவங்களோட டீம் வந்து ப்ரொமோட் பண்ண விதமா வீடியோ போட்டோஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு ね அந்த வகையில மும்பை இந்தியன்ஸும் ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டாங்க இதுல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்கும் போதே வந்து தெரியுது ஹர்திக் பாண்டியாவுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் நிறைய இடைவெளி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வீடியோல ஒரு தடவை கூட ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வந்து வரல ஹர்திக் பாண்டியா ஒரு சீன்ல வந்து வராரு ரோஹித் சர்மா ஒரு சீன்ல வந்து வராரு இது மாதிரியே தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து டிராவல் ஆகுது இதை பார்த்துட்டு தான் மும்பை ஃபேன்ஸ் என்ன புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நல்லா இருந்த மும்பை டீம் இப்படி ரெண்டா பிரிச்சுட்டீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா ரோஹித் சர்மா கேப்டனா இருந்த போது நல்லா வந்துருந்துச்சு இப்போ பாருங்க நீங்க ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்கினால டீமுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்ல இதனால நீங்க பெரிய விளைவுகளை வந்து சந்திக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம இந்த வீடியோல லாஸ்ட் சீன்ல வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சோஃபால வந்து ரோஹித் சர்மாவும் ஹர்திக் பாண்டியா வந்து உட்காந்துருப்பாங்க பின்னாடி வந்து மும்பையோட பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நின்றுப்பாங்க அந்த ஒரு சீனை பார்த்துதான் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க ஏன்னா அந்த ஒரு சீன்ல வந்து ரோஹித் சர்மா ரொம்ப ரொம்பவே சோகமா கன்னத்துல கை வச்சு வந்து உட்கார்ந்து இருப்பாரு இப்ப இதை பார்த்துட்டு தான் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஏப்பா எப்படி இருந்த மனுஷனை இப்படி சோகமா உட்கார வச்சிட்டீங்களே இதுக்கெல்லாம் நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க கண்டிப்பா வந்து மும்பை டீம் ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து போகும் சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேஷ்டேக்கை டென் பண்ணதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா ஹர்திக் பாண்டியா பண்ண விஷயம் தாங்க ஹர்திக் பாண்டியாவும் மும்பை டீமோட கோச்சும் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து

இல்ல நான் தான் வந்து கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அதனால என்னை வந்து இந்த டீமுக்கு வந்து கூப்பிட்டாங்க அதனாலதான் ரோஹித் சர்மா கிட்ட வந்து கேப்டன்ஷிப் போறப்ப வந்து பிடிங்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படி அப்படின்னு கூட பெருந்தன்மையா ஹர்திக் பாண்டியா வந்து என்ன சொல்லிருக்கணும் என்னதான் இருந்தாலும் ரோஹித் சர்மா தான் சீனியர் பிளேயரு அவர் வந்து பல விஷயங்களை நான் வந்து கத்துக்கணும் நான் வந்து இன்னுமே அவர் கீழே தான் வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸை வந்து மனசு ஆத்திர மாதிரி சொல்லியிருக்கணுமா இல்லையா எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தா என்ன வந்து நியாயம் ஹர்திக் பாண்டியா பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு இதுக்காண்டி அவர் கஷ்டத்தை அனுபவிக்கதான் வந்து போற போறாருன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஹர்திக் பாண்டியா பார்த்து பயங்கரமா வந்து திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனோட விளைவா தான் ட்விட்டர்ல வந்து ரிப் ஹர்திக் பாண்டியா அப்படின்ற ஹேஷ்டாக வந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும் மும்பை டீமுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்றத மட்டும் வந்து தெரியுது இந்த தடவை ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆகி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மும்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டா பரவாயில்ல ஒரு வேலை சொதப்பிட்டான்னு ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க மனசே ரோஹித் சர்மா இருக்கும்போது அஞ்சு தடவை கப்படிச்சு கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா வந்தாதான் வந்தாரு இப்படி இப்படி ஆகி அவர் வந்த நேரம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா மேல வன்மத்தை வந்து கக்க ஆரம்பிச்சிருவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் மும்பை வந்து எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்